வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். எழுத்தாளர் சுஜாதா அவருடைய கதையில அது நிர்வாண நகரமா என்ன ஞாபகம் இல்லை கரெக்டாக. அந்த மனிதன், அதாவது ஹீரோவா வில்லனா தெரியாது, அந்த மனிதன் வரிசை கொலைகளை செய்ய போகிறான். அவனுக்கே வந்து நமக்குள்ளே எதுவும் சரியில்லை அப்படிங்கிற ஃபீலிங் வந்துடும். ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு போவான். அந்த டாக்டர் வந்து என்னடான்னா சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட். அவருடைய டிக்ஷனரியில் எல்லா நோய்களுக்கும் ஒரே காரணம் மலச்சிக்கல். பேதி கொடுத்தாச்சுன்னா எல்லாம் பழுங்கி மாதிரி சுத்தமாயிடும். அவனுக்கு வந்து டாக்டரு பேதி மருந்து கொடுத்து அனுப்பிடுவார். அவன் அதுக்கப்புறம் வந்து வரிசையாக கொலைகள் செய்வான். அதே போல ஜோதிடர்கள் மனித வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய, நிர்ணயிக்கக்கூடிய, பாதிக்கக்கூடிய அம்சங்கள் லட்சம் இருக்கு. அதில் கிரகங்களும் உண்டு. ஆனால் ஜோதிடர்கள் வந்து எப்படின்னா அவர்களுடைய குறுகிய மனப்பான்மை காரணமாகவோ இல்லை எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டா தங்களுடைய குட்வில் அடி வாங்கிறோம் அப்படிங்கிற பயத்தாலேயோ ஏதோ ஒரு இளவு ஜாதகர்களுடைய எல்லா சிக்கல்களுக்கும் ஏதோ ஒரு கிரகத்தை பொறுப்பாக்கி விட்டுறது அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நான் வழக்கமாக சொல்கிற உதாரணம் தான் மோதி சாப். இந்த 1000 2000லாம் சாரி 500 1000 நோட்டெல்லாம் செல்லாதுன்னு விட்டார். அப்போ எல்லா பயணம் தானே கியூவில் நின்றான். இப்போ கோச்சாரத்தில் குரு அனுகூலமாக இருக்கிறவன் நிற்கப்படாது இல்லையா கியூவில். எல்லா பயணம் தானே நின்றோம். இப்போ கொரோனா வருது, இது எல்லாத்துக்கும் தானே வருது. இது மேக்ரோ இல்லை மேக்ரோ மேக்ரோ ஃபேக்டர் வேலை செய்யும்போது கிரகமெல்லாம் கொஞ்சம் சைடு வாங்கிறான். இப்போ பூகம்பம் வருது, ஆயிரக்கணக்கில் செத்து போயிடுறாங்க. அப்படித்தான். அதாவது ஒரு சப்ஜெக்டு, அந்த சப்ஜெக்டுக்கு வந்து நாம் ஜஸ்டிஸ் பண்ணணும்னா அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அதை தெரிஞ்சுக்கணும். எவ்ரி ஃபேக்டர் ஹாவ் இட்ஸ் ஓன் ஜூரிஸ்டிக்ஷன். இதில் வந்து இந்த ஜோதிடர்களிடம் எனக்கு பிடிக்காத சமாச்சாரம் எதுனா எல்லாம் எழுதி வச்சிட்டான் என்ன, எதையும் மாற்ற முடியாது. இப்போ நமக்கு வசதி இல்லை. வசதி இருந்ததுன்னு வைங்க, ஏதோ ஓவராலாக ஆல் இண்டியா லெவலில் ஒரு விளம்பரம் கொடுத்து ஒரே நாள் ஒரே 2 மணி நேரத்தில் பிறந்த அந்த 480 பேரை அதே எவன் செத்தான் எவன் போய்ச்சான் அது வேற கதை. மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் வாரிட்டு வந்து ஒரு ஆடிட்டோரியத்தில் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம், அது வேற கதை. ஏ அசலான சூட்சமம் என்னடானா எவ்ரி செகண்ட் இஸ் ஏ ஜங்ஷன் பாயிண்ட். நீங்கள் போன செகண்ட் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத பொறுத்து அடுத்த செகண்ட் அமையும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் இருக்கார். ரஜினிகாந்த் 1996லேயே ஒரு கட்சியை ஆரம்பித்து தமிழ் மாநில காங்கிரஸ் திமுகவோட கூட்டு சேர்ந்து ஏதோ ஒரு 20 MLAவை கொண்டு வந்திருந்தா அது வேற கதை. ஜங்ஷன் பாயிண்ட் அது, அதை கோட்டை விட்டாச்சு. இப்போ ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு, ரீல இருந்து பல காலமாச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அதான் அங்கே பாயிண்ட்டு. வாழ்வில் நீங்கள் எதையாவது பெற வேண்டும் என்றால் எதையாவது இழந்துதான் ஆக வேண்டும். ஒரு கிரகம் லக்னா சுபனாகி சுபஸ்தானத்திலே நின்று சுவரால் பார்க்கப்பட்டு சுவரால் சூழப்பட்டு இருந்தாலும் அந்த சுபகிரகம் சைடில் 1-2 ஆப்பு வைக்கும், அதை புரிஞ்சுக்கிடணும். அதே போல
ஒரு பாவக்கிரகம், ஒரு பாவக்கிரகம் பாவரால் சூழப்பட்டு பாவரால் பார்க்கப்பட்டு நின்னாலும் அதனாலும் சில நன்மைகள் ஏற்படும். புரிஞ்சுக்கிடணா, நல்லது கெட்டது சேர்ந்தது தான் வாழ்க்கை. ஒவ்வொரு கிரகமும் நல்ல பலனையும் கெட்ட பலனையும் கலந்துதான் தரும். இல்லை கையில் பிடிக்க முடியாது இல்லையா, புரிஞ்சுக்கிடணும். பொண்ணு இது இந்த மேட்டருக்கு வரேன். எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டான். அது எழுதி வச்சது வந்து என்னடான்னா, ஒரு கொட்டேஷன் மாதிரி. என்ன கொட்டேஷன் மாதிரி? இப்போ டூ வீலர் வாங்க போகிறோம், நான் அன்மேரிடு, சாரி கார்டு தேவையில்லை, சாரி கார்டு தேவையில்லை, நாம் மாற்றிக்கிடலாம். கடவுள் இயற்கை மனிதனை சுதந்திரமாக வாழச் சொல்லி சபித்து இருக்கிறது. சுதந்திரம் தான் உண்மையான சாபம், சுதந்திரம் தான் உண்மையான சாபம். நாமெல்லாம் என்னவோ ஃபுட்பால் மாதிரி, நவகிரகம்லாம் என்னவோ ஃபுட்பால் பிளேயர் மாதிரி. இது டகுலு, என்ன இது டகுலு? அழுகுனி ஆட்டம், அழுகுனி ஆட்டம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், 1987 நவம்பரில் நினைக்கிறேன், அங்கேருந்து 1990 மார்ச் வரைக்கும் அஞ்சாவது இடத்துல சனி. அப்போ நமக்கு இந்த சூட்சமெல்லாம் பெருசாக தெரியாது. அந்த ஒரு பஞ்சமசனி எஃபெக்டில் நம்ம பார்த்தவன் இன்றைக்கு பார்த்தாலும் அப்படியே பம்பிடுவான். அந்தளவுக்கு ஆட்டி வச்சுது. இப்போ யோசிச்சு பாருங்க, இஃப் யூ ஆர் ரெசிப்டிவ், கிரகம் வந்து அந்த அளவுக்கு ஆட்டி வைக்காது. இஃப் யூ ஆர் ரெபல், ஆட்டி வைக்காது. சிம்பிள் லாஜிக், சிம்பிள் லாஜிக். ஒன் கேனாட் கண்ட்ரோல் த பிளானட்ஸ் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் வந்து என்னை போட்டுறேன் அப்படின்னு வரீங்க. நீங்கள் வர வகையில் டீசலை போட்டு ஆளை ஏற்றி கத்தி கபடாலாம் எடுத்துக்கிட்டு என் இடத்துக்கு வந்தீங்கன்னு வைங்க, நிச்சயமாக போட்டுருவீங்க. நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னு தெரியுது. என்ன நான் எதிர்க்க வரேன் கொய்யால, என்ன எதிர்க்க வரேன் கொய்யால. அதான் லாஜிக்கல் ரெமெடி. எப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறாங்களோ ஜனங்க. பாப்பா, நன்றி வணக்கம். சித்தர்கள் இருந்து வரைக்கும் சார்.